ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கூல் லன்ச் ப்ரிப்ரேஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் கோஃப்தா கறி அண்டு அப்புறம் வந்து ஃபுல்கா, இது ரெண்டு தான் இன்றைக்கி ஸ்கூல் லன்ச் ப்ரிப்ரேஷன்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூல் லன்ச் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் ரெகுலராக கொடுத்துட்ருந்தோம், இப்போ ஸ்கூல் லன்ச் ப்ரிப்ரேஷன்ஸ் நான் மோஸ்ட்லி கொடுக்குறதில்ல. ஸோ இன்னிலேருந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கோஃப்தா கறிக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் தான் இப்போ இதில் போட்டுட்ருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி அண்ட் பூண்டு முழுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி அதில் வந்து எள்ளு போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன். இதெல்லாமே நம்ம வந்து தேங்காய் இதெல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் கேரட் அண்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு. கேரட் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கேன், ஹாஃப் பாயில் பண்ணி அதை மசிச்சுட்டு அதிலே பீன்ஸ் வந்து ஒரு 10 பீன்ஸ் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு, ஆம்ச்சூ பவுடர் மாங்காய் பொடின்னு சொல்லுவோம்ல அது, அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். சில்லி பவுடர் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்சிடக்கூடாது, ரொம்ப ஸ்பைசியான இது கிடையாது. இது காஷ்மீர் சில்லி பவுடர் அண்ட் சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம கடலைப்பருப்பு வடைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு அதையும் ஒரு அரை அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணி வந்து இந்த கோஃப்தாவுக்கு ரெடி பண்ணுறது. இந்த இதை எப்படி சொல்கிறது, நம்ம இந்த வெஜிடபிள் கட்லெட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் வந்து இந்த மிக்சிங் ஐட்டம்னு பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அதில் வந்து ரைஸ் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். ஷேலோ ஃப்ரை கிடையாது, டீப் ஃப்ரை. ஸோ டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்து ஆல்ரெடி நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சுருக்கேன். அதில் வந்து சின்ன ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் வந்து 1/2 அனியன் கொஞ்சம் அந்த லேயர் லேயராக நம்ம கட் பண்ணி வச்சு அதையும் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அதுலேயே வந்து 2 பல் பூண்டையும் தட்டி அதிலேயே போட்டு வதக்கிட்டு, ஒரு பக்கம் அது ரெடி ஆகிட்ருக்கு கிரேவிக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம வந்து இந்த கட்லெட் நம்ம பிடிச்சோம்ல வெஜ் கட்லெட், அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும், டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக பண்ணால் நல்லாயிருக்கும், பட் வித்தவுட் ஸ்பைசி பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த டேஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் சில்லி பவுடர்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க. எங்கள் வீட்டில் ஸ்பைசி ரொம்ப கம்மி, அதனால் எல்லாமே நான் வந்து 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக 5 பேர் 6 பேர் இருக்க ஃபேமிலியில் பண்ணுறீங்கன்னா 1 டீஸ்பூன் போடுங்க சில்லித்தூள். ஓகேவா, நான் குழந்தைங்களுக்குன்னு சொல்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வதங்கிட்டுருக்கு இல்லையா, அதிலே வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கொண்டே தான். இஞ்சி பூண்டு அதுலேயும் ஆட் பண்ணியிருக்கேன், பட் இதுலேயுமே பூண்டு வந்து 2 பல் இடித்து போட்டு வதக்கிட்டும் இருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பில் இதில் வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மசாலா வந்து லிக்விடாக வேணுமா இல்லை மசாலா டைப்பில் வேணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி தேவை. நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ நான் அப்புறம் நம்ம அரைச்ச மிக்சி இருக்கு இல்லையா அதையும் அலசி கொஞ்சம் விட்டுட்டேன். அது நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அதில் சில்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஃபைனலாக நம்ம இறக்குற ஸ்டேஜில் 1/2 லெமனை கொஞ்சமாக 10-15 ட்ராப் வர மாதிரி புழிஞ்சு விட்டுக்குங்க. ரொம்ப 1/2 லெமனுமே வேண்டாம், கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொடுங்க, லெமனுடைய ஃப்ளேவர் கொடுங்க, கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். ஓகேவா, ஸோ இவ்வளோதான் நல்லா மிக்ஸி. அந்த ரா ஸ்மெல் ஃபுல்லாக எல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் சுற்றி வரைக்கும் சைடில் விட ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த கிரேவி வந்து ரெடி, இப்போ அந்த மசாலாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே சால்ட் ஆட் பண்ண மேலே லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுறேன். நல்லா மூடி வச்சு சால்ட் ஆட் பண்ணி 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக இந்த கோஃப்தா நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம்ல வெஜ் ரோல், இதை வந்து அதில் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ நம்மளுடைய எம்மி 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 கோஃப்தா கறி ரெடி, வெஜிடபிள் கோஃப்தா கறி ரெடி. அடுத்தது ஃபுல்கா.
நெக்ஸ்ட்டு ஃபுல்காவுக்கு போவோம். ஃபுல்கா வந்து மாவு நல்லா பிசைஞ்சு ஃபஸ்ட்டே வச்சுட்டு, இந்த எண்ணெய் ஊடுது பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த கிரேவி வந்து ரெடி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கோஃப்தா இதில் போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த கொத்தமல்லி தூவி அழகாக தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம வீட்டிலனா இப்படி சர்வ் பண்ணலாம். ஸ்கூலுக்குன்னு சொல்லும்போது வெயிட்டிங் லஞ்சில் கொடுத்து விடுறதுனால எனக்கு இதை கொஞ்சம் நிதானமாக பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் நிதானமாக பண்ணி இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண முடிஞ்சுது. வீடியோ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தது கோஃப்தா முடிஞ்சிடுச்சா கிரேவி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்பாத்தி. சப்பாத்தினா ஃபுல்கா, ஆயில் இல்லாமல் நம்ம வந்து தவாவில் ரெண்டு சைடும் போட்டுட்டு திருப்பி வந்து நம்ம கேஸில், அதுக்கு கீழே உங்களுக்கு அந்த சளி இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே நம்ம அந்த கேஸ் பேனரில் வச்சு அதை அப்படியும் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட அது இருந்ததுன்னா பண்ணுங்கள். என்கிட்ட இருந்தது ஒரு சோம்பேறித்தனம் தான், அதை எடுக்கலை. எடுத்து பண்ணணுமா அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனத்தில் அப்படியே கேஸ்லேருந்து அந்த தவாலேருந்து அப்படியே கேஸ் மேலே வச்சு பண்ணிட்டேன். ஸோ நான் பண்ணேன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுதோ அப்படி பண்ணுங்கள். ஃபுல்கா இப்படி பண்ணால் சூப்பராக வரும். ஏன்னா இந்த ஃபுல்கா வந்து எப்படின்னா எந்த மாவு பசைகிறது நான் நிறைய இதில் போட்டிருக்கேன், அதனால் இதில் மாவு பசைகிறது நான் காமிக்கலை. வெறும் மாவு அண்டு உப்பு தண்ணி மூணு தான், வேறு எதுவுமே நான் அதில் போடலை. உங்களுக்கு மட்டும் பொங்குது பொங்கலன்னெலாம் கேட்காதீங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க, அதனால் முன்னாடியே பொங்கும். நீங்கள் பண்ணாலும் பொங்கும், அதை பர்ஃபெக்டாக பண்ணால் சூப்பராக பொங்கும். சரியா, இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். அண்டு இப்போ கிரேவி வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அடுத்தது ஃபுல்கா கிட்ட போகலாம். கோஃப்தா மசாலாஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து ஃபுல்கா பக்கம் தான் போகிறேன். ஃபுல்கா வந்து மசாலா ஃபஸ்ட்டு பண்ணி மூடி வச்சுட்டு அடுத்தது வந்து எப்படி சொல்கிறது, இதில் ஒரு இன்னொரு விஷயம், ஒரு சின்ன டிப்ஸு, இந்த கோஃப்தா வந்து உடையாது. நம்ம பர்ஃபெக்டாக பண்ணோன்னா உடையாது, கரைஞ்சி போகாது, நல்லா அந்த கிரேவிக்கு பதமாக அழகாக எடுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு அடுப்பில் சப்பாத்தி நம்ம கல்லில் போட்டுட்டு ஃபுல்கா வந்து இந்த மாதிரி தான் நான் பண்ணேன். பட் இது மேலே லாஸ்ட்டாக நம்ம போட்டு எடுப்போம் இல்லையா, நல்லா உப்பி வரும்போது ரெண்டு சைடும் பசங்களுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுனால பசங்களுக்காக, பெரியவங்கனா நெய் நான் வீட்டில் போட மாட்டேன், பட் குழந்தைங்களுக்கு வந்து நெய் போடுவேன். ஸோ நெய் போட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மேலே ஒன் பை ஒன் ஒரு சப்பாத்திக்கு மேலே அடுத்த ஒரு ஃபுல்கா, அடுத்த ஒரு ஃபுல்காக்கு மேலே அப்படியே வச்சு. ஸோ டோட்டலாக அவங்களுடைய அந்த லன்ச் ப்ரிப்ரேஷன்ஸ் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக ஃபுல்கா அழகாக வரும். ஸோ லன்ச் ப்ரிப்ரேஷன்ஸ் ரெடி, கோஃப்தா கறி அண்ட் ஃபுல்கா. ஒரு அந்த கோஃப்தா வெஜிடபிள் கோஃப்தா ஒன்று ஒன்று வச்சேன் உங்களுக்கு. அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிள் அண்ட் ஒரு வேர்க்கடலை, இது தாங்க இன்றைக்கி லன்ச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூல் லன்ச் வீடியோ இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.